தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள பதினோராவது பாடம் அதாவது அமிலங்கள் காரங்கள் என்ற பாடத்தின் அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் வினா அமிலங்கள் டேஷ் சுவையை கொண்டவை அமிலங்கள் புளிப்பு சுவையை கொண்டவை இரண்டாவது டேஷ் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது சல்ஃபியூரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது நாம் பல் துளக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது கார தன்மை கொண்டது அடுத்து நான்காவது சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது ஃபார்மிக் அமிலம் உள்ளது அடுத்து நான் ஐந்தாவது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்குகிறது உப்பையும் நீரையும் உருவாக்குகிறது ஆறாவது புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஷ் என்று சொல்ல சொல்லால் வழங்கப்படுகிறது அசிடஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது அடுத்து ஏழாவது குழவியின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது குழவியின் கொடுக்கில் அல்கலின் இங்கு அமிலம் என வராது காரம் என வரும் குழவின் கொடுக்கில் அல்கலின் என்னும் காரப்பொருள் உள்ளது எட்டாவது பென்சாயிக் அமிலம் டேஷ் ஆக பயன்படுகிறது உணவு பதப்படுத்தி யாக பயன்படுகிறது அடுத்து ஒன்பதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது அமிலத்தன்மையை அது நம் வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது பத்தாவது இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் அடுத்து பதினொன்றாவது சல்ஃப்யூரிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு எச் டூ ஃபோர் பன்னிரெண்டாவது நமது வயிற்றில் சுரக்கும் டேஷ் அமிலம் உணவுப் பொருள்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப் பொருளின் செரிமானத்திற்கு உதவுகிறது பதிமூன்றாவது குளியல் சோப்புகள் தயாரிக்க கார பயன்படுகிறது பதினான்காவது பொதுவாக காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை அவை திரவத்தில் கரைந்துள்ள போது வழவழப்பாக வழவழப்பாக காணப்படுகின்றன அடுத்து பதினைந்தாவது அதிக அமிலத்தன்மையுடைய மண் டேஷ் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல நன்றி மாணவர்களே